தமிழ்தேசிய கூட்டமைப்பு தனது ஆதரவு தெரிவித்து அறிவிக்க முன்னரே சஜித் பிரேமதாசவுக்காக பிரசாரம் செய்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அரசாங்கம் ஒன்று மாற்றமடைந்த பின்னர் மட்டக்களப்பின் அபிவிருத்திகள் முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளன. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினர் மட்டக்களப்பு பிரதேசத்தின் அபிவிருத்தி தொடர்பாக எந்தவொரு அக்கறையும் செலுத்துவதாக தெரியவில்லை. இவர்களிடம் மக்களின் பிரச்சினைகளை கூறியவுடன் தீபாவளிக்குள் தீர்வு என்று கூறிக்கொண்டு மக்களை ஏமாற்றும் போக்கையே தொடர்ச்சியாக பேணி வருகிறார்கள். இப்படி கூறியே 4 தீபாவளிகள் கடந்து அடுத்த சில நாட்களில் 5வது தீபாவளியும் வரப்போகிறது. இனியும் மக்களை எப்படி ஏமாற்றுவது என்பதையே சம்பந்தன் உள்ளிட்ட தரப்பினர் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு என்பது ஐக்கிய தேசிய கட்சியின் பங்காளி கட்சியாகத்தான் காணப்படுகிறது. இதனோர் அங்கமாகத்தான் வடக்கிலுள்ள தமிழ்க் கட்சிகள் ஒன்றிணைந்து 13 அம்ச கோரிக்கைகளை தயார் செய்துள்ளன. இது தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரின் நிலைப்பாடு என்ன என்று அறிவிக்கும் முன்னரே கூட்டமைப்பினர் அவருக்கு ஆதரவினை வழங்க ஆரம்பித்து விட்டார்கள். தங்களின் தனிப்பட்ட தேவைகளுக்காகவே இவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள். ஈஸ்வர்குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியுடன் அரசாங்கத்தின் பிரதானிகள் நெருக்கமாக இருக்கும் காணொளிகள் வெளிவந்துள்ளன. இது தெரிந்திருந்தும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவினை வழங்கி வருகிறது. இதனை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நிலைமையை மாற்ற வேண்டுமெனில் இந்த அரசாங்கத்தை மாற்றியே ஆக வேண்டும். இதற்காக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எமது வேட்பாளரை வெற்றி பெறச் செய்ய வேண்டுமென்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். வடக்கு கிழக்கிலுள்ள எந்தவொரு கட்சிக்கும் அடிபணிந்து செயற்படப் போவதில்லை என்பதையும் நாம் இவ்வேளையில் கூறிக்கொள்கிறோம். ரவுஃப் ஹக்கீமுக்கோ அல்லது இரா சம்பந்தனுக்கோ நாம் என்றும் அடிபணியப் போவதில்லை. எமது செயற்பாடுகள் மக்களை நோக்கியதாகவே இருக்கும். இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.